கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அரசின் தவறான கொள்கைகளால் மக்கள் இன்னல்களை சந்திப்பதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்திலும் மழை காலத்திலும் வழங்கப்படும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் கூறினார். திமுக ஆட்சியின் போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம், திருவள்ளூர் சிலை, நேசமணிக்கு மணிமண்டபம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக மக்களுக்கு பாடுபட்டு வருவதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தாா்.